புதுசா இல்ல பழசு? நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் உன்னை கேட்டேன். நான் டிரஸ் நினைச்ச. டிரஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசுதானே? ஆமா. அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க? மிஸ்டர் அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்? பில்டிங் தங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். டிரஸ் காண்டி எல்லாம் சூனா பாலா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டம் ஆட்டினாதான் இந்த சூனா பாலா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன் இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? யட்சுமி, அந்த குரங்கு பொம்மை என்ன வள? கண்ணாடி சார், அது நம்ம முஜியா அப்ப இருக்கு. அப்ப நாங்க அப்ப யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பாம்பறாங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தானே பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போராட்டம் வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பொண்ண பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கவ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாண்டல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. பத்து மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றை பிறண்டே அடிச்சுக்கணும். என்ன பெரிய பத்து மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு துறைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறச்சாலையில கிடந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே பத்து மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க ரெண்டு நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. ஹலோ துபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட்? ஐ டோன்ட் வரி. யா வை ஆர் யூ கிரைங்? லீவ் இட், பி ஹாப்பி. கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். என்னோட நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏய் யூ யூ யூ, ஐ ஃபூல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபூல் ஆஃப் தி ஆஸ் 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 ஆஸ். பெத்த தாய பாக்க போறான். பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விளங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விளங்க ஒத்துடு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற. குரா குரா, அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி மிஸ்டர் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகரமா ஆக்கிட்டாங்கடா. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா? சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியட்டாயா செய்ய? சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாயா டீட்டியல். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வேணாம், வலிக்குது,
சார், சின்னங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சீங்கன்னா அது செல்லையே சிதைச்சிரும் பரவாயில்லையா? வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. Give respect, take respect, okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு? You mean wasteland? Too much, three much. சரிப்பு பிஞ்சுடும். Oh God! அப்படிதான் நான் பேசுவேன். நீங்க ரொம்ப ரொம்ப தப்ப பிகரா இருக்கீங்க. ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறா அல்லவா இருக்கின்றது. ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது?